சுதந்திரமா சுத்தி திரியிற காங்கேயம் காளைகள் ஒரு பக்கம், கூட்டமா ஓடி வர ஆட்டு மந்தைகள் கோழிகள் இன்னொரு பக்கம், பச்சை பசேல்னு பசுமையான புல்வெளி செடி கொடிகள், இப்படி மரங்கள் அடர்ந்த சூழல்ல அமைதியா இயங்கிக்கிட்டு இருக்கு ஈரோடு சேனாபதி காங்கேயம் கால்நடை ஆராய்ச்சி மையம். விவசாயத்தின் மேல ஈடுபாடு இருக்கிற இன்னைக்கு இளைஞர்களுக்கு முன்னோடியாவும் மனசளவுல ஒரு உந்துதலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிற சேனாபதி காங்கேயம் கால்நடை ஆராய்ச்சி மைய நிறுவனர் திரு கார்த்திகேய சிவசேனாபதி அவர்கள் இயற்கை விவசாயம் பத்தியும் மாடு வளர்ப்பு பத்தியும் நம்மோட பகிர்ந்துக்கிறார். காங்கேயம் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாட்டினங்களுக்கும் தாய் இனம்னு சொல்லக்கூடியது. அது பர்கூரா இருக்கட்டும், உம்பளச்சேரி, ஆலாம்பாடி, புளியகுளம், இது எல்லாத்துக்குமே தாய் இனம். ஸோ இது அழிஞ்சதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாரம்பரிய கால்நடையும் அழியும்னு சொல்லி ப்ரொஃபஸர் பன்னீர்செல்வம் அண்ட் டாக்டர் கந்தசாமி ரெண்டு பேர் அனிமல் ஜெனட்டிக் ப்ரொஃபஸர்ஸ் எத்தனை யூனிவர்சிட்டியில் ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க. அதுதான் உண்டுகோல், ஐயோ அழியக்கூடாதே, நம்ம கிட்டிருந்த இனம் நம்ம மாட்டினோம் அழியக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு அப்போ ஒரு 7-8 பேர் சேர்ந்து அறக்கட்டளை உருவாக்கணும். இன்றைக்கி 14 பேர் இருக்கும் அறக்கட்டளையில். ரெண்டாயிரத்தி ரெண்டுங்க நம்மாழ்வாரையாவை சந்திக்கிறேன். நம்மாழ்வாரையா ஒரு மீட்டிங்கில் நான் முன்னாடி உட்காந்துட்ருக்குறேன். முந்திரி கொட்டையாட்ட ஒரு பதில் சொல்கிறேன், இது என்னன்னு கேட்டார். ஒரு பாட்டில் எடுத்து இது வந்து மருந்துன்னு சொன்னேன். இங்கே வாயா அப்படின்னாரு, கிட்ட போனேன், திறந்து கொடுத்து கூடினார். சேர்த்து போயிடுவாங்க ஏன்னா, அப்புறம் நஞ்சுன்னு சொல்லு, நஞ்சுன்னு சொல்லு, அதே மருந்துன்னு சொல்கிறேன், இப்படி தான் ஏமாற்றிட்டான் நம்மளே அப்படின்னு ஆரம்பித்தோம். அப்போ தான் அந்த விதையவே ஊன்றாரு. உடல்பேட்டை பக்கத்தில் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி அவர் போய் பாருன்னு சொன்னார் நம்மாழ்வாரையா. அவருக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு நான் வரணுங்கெல்லாம் சொல்லி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். உங்களை அங்கே வந்து என்னென்னு கேட்கணும், என்ன தோட்டம், இந்த கிராமத்துக்குள்ளே தோட்டத்து பேரை கேட்டு தான் போகணும், லூஸ் நாய்க்கிற தோட்டம்னு கேளுங்கன்னு சொல்கிறாரு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நான் அப்போ ஃபோனில் கேட்கல, பழக்கம் இல்லை, நேரில் போயிட்டேன். ஒரு 4-5 மணி நேரம் அவர் கூட இருந்துட்டு மதிய உணவு சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது நான் அதை கேட்காமல் இருக்க முடியல. எதுக்குங்க அந்த பேர் லூஸ் நாய்க்கிற தோட்டம், யாருக்காச்சும் தாத்தா காலத்துலேயே அப்படி பேர் உண்டு? இல்லை எனக்கு தான் பேருங்கிறார். ஏன் உங்களை எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டேன். அதுங்க நான் மரத்துக்கு தண்ணி விடாத, மட்டை எடுக்காத, இயற்கை விவசாயம் பண்ணு, சாணி போடு, உரம் உப்பு வைக்காதேன்னு சொல்லிட்டு இருந்துருங்களா, எல்லோரும் சுற்றி அது லூஸ் நாய்க்கர்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ உங்களை பற்றி ஊரே பெருமையாக பேசுனேன். 2002 பஞ்சம் வந்து எல்லாத்துக்கும் தென்னை மரம் காஞ்சி போச்சுங்க. என்னோடது தேங்காய் உளுந்தது, அவங்களதெல்லாம் மரம் உளுந்தது. அதுக்கப்புறம் என்னை புட்சாலின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னார். அவர் நம்மளை வரையா சொல்லி அவரை போய் பார்த்தது ஒரு பெரிய ட்ரிகர். ஸோ அதுக்கப்புறம் நான் இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த இயற்கை விவசாயம் எவ்வளோ முக்கியம், அப்புறம் அதை தேடி அந்த புத்தகங்களை நிறையா படிக்க ஆரம்பித்தோம். இவ்வளோ போடுன்னு சொன்னாங்க, அதாவது டிஏபி இவ்வளோ வேணும், யூரியா இவ்வளோ வேணும், பொட்டாஷ் இவ்வளோ வேணும், என்பிகே இந்த ரேஷியோ, அந்த ரேஷியோவை அதிகம் பண்ணி பூமியை மலட்டுத்தன்மை ஆக்குனது நம்ம தான் பண்ணோம். விவசாயியில் தான் பண்ணோம், பேராசியில் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டால் இன்னும் கொஞ்சம் வருமானம் முயற்சி பண்ணி மாட்டினோம். பூச்சி கொல்லி தேவையில்லை, பூச்சி வெரைட்டி தான் தேவை, அந்த மாதிரி எடுத்து சொல்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய பல்கலைக்கழகங்களுக்கே மன்சாண்டோ பணம் கொடுக்குறோம். அப்புறம் மன்சாண்டோ சொல்கிறது தான் அவங்களால செய்ய முடியுமோ தவிர, மன்சாண்டோவை எடுத்து எங்கே போய் நம்ம சண்டை போட முடியும்? அப்படி ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருந்துகிட்ருக்குது. பூமி வச்சுருக்கவங்க மட்டும்தான் இயற்கை விவசாயம் பண்ண முடியுமா? கிடையாது. யா சின்ன கூலி தொழிலாளியாக இருந்தாலும் அவங்கவுங்க வீட்டில் 10 சட்டி வச்சு, பழைய பிளாஸ்டிக் டப்பாவை வச்சு அவங்கவுங்களுக்கு தேவையான காய்கறிகளை வளர்த்திக்கிறதே முதல்ல செய்யக்கூடிய, அவங்கள உடலுக்கும் செய்யக்கூடிய ரொம்ப நல்ல விஷயம். அந்த எந்த விதமான பெஸ்டிசைட் இல்லாமல், அது ரெசிடுவல் எஃபெக்ட் இல்லாமல் காய்கறியை வளர்த்திக்கிட்டு ஒன்று. அப்புறம் தேவை அரிசி பருப்பு சில விஷயங்கள் மட்டும்தான். அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆட்டுக்கறிக்கு வந்து பெரிய டிமாண்ட் இருக்குது. காரணம் என்ன, ஆட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மெடிசன்ஸோ இதோ கொடுக்க முடியாது. ஆடு வந்து இன்றைக்குமே ஈக்கலாஜிக்கல் லைஃப் ஸ்டாக் கீப்பிங்னு சொல்லிட்டு ஆடு மேய்ச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஆட்டுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது. எனக்கு பின்பலாம் ஒன்றும் கிடையாதுங்க. எங்கள் தாத்தா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஃபவுண்டிங் மெம்பர். 1949 ராபின்சன் பார்க்கில் கட்சியை ஆரம்பித்த அன்னைக்கிலிருந்து அண்ணா கூட, பெத்தாம்பாளையம் பழனிசாமி கூட, கலைஞர் கூட இருந்தவர். ஸோ இன்றைக்கி நான் எந்த கட்சியிலையும் எந்த தொடர்புலையும் கிடையாது. நான் வந்து என்னைய இன்றைக்கி நான் தனி மனிதன், அவ்வளோதான். 2-3 விஷயங்க. ஒன்று, நான் அமெரிக்கா போயிருந்தப்போ நிறைய தம்பதிகளை சந்தித்தேன். அவங்க எல்லாம் அந்த 35-45 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள், நிறையா கையில் பணம் வச்சுருக்காங்க. அவங்க எல்லாம் கேட்டதே வந்து, நான் ஊருக்கு வரப்போகிறோம், நீங்கள் தான் எங்களுக்கு பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன், பூமி வாங்க போகிறோம், பூமி வாங்கி எங்கள் பணத்தை எங்கே 10 சேவிங்ஸ், 5 சேவிங்ஸில் பூமி வாங்கி நாங்கள் மாடு வளர்க்க போகிறோம்னு சொல்லி நான் சொன்னது, அதெல்லாம் செஞ்சிடாதீங்க, செஞ்சால் காலி ஆயிடுவீங்க. 33% பூமியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பரம்பரை பூமி இருந்து உங்கள் அம்மா அப்பா தோட்டம் பார்த்துட்ருக்குறாங்கன்னா நீங்கள் போய் கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். அப்போவும் என்ன பண்ணலாம்னு ஒரு கிளியர் பிளானோடு போங்க. போய் ட்ரெடிஷ்னல் விவசாயத்தை திருப்பி நெல் நட போகிறேன், கரும்பு போட போகிறேன், மஞ்சள் போட போகிறேன்னா மாட்டிக்குவீங்க.
இருக்கிற பணத்தை தொலைச்சிட்டு ஒரு நாள் க்ரீன் கார்டு இருக்காது, அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பும் இருக்காது, உங்கள் பையன் பிள்ளை வார்த்தை பேசுவேன் அமெரிக்காவிலேருந்து, அவன் உங்கள் ஃப்ரெண்டு பசங்களும் நல்லா இருக்காங்க, நான் இப்படி ஆகிட்டேன்னு திட்டுவான், இந்த நிலைமைக்கு வந்துடுவீங்க. அதனால் யோசிச்சு செய்யுங்க. பட் சும்மா மாடு வாங்கி வச்சு ரொம்ப நாளைக்கு பிரியமாக ஓட்ட முடியாது ஒன்று. அப்புறம் நீ இன்னொரு பிரச்சனை இருக்குது, விவசாயம் பண்ணுறோம் சொன்னால் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி பொண்ணுங்க கூட தயாராக இருக்கலாம், பொண்ணை பெற்றவங்க தயாராக இல்லை. ஐயா நான் பட்ட கஷ்டத்தை என் பொண்ணு பட வேண்டான்னு நினைக்கிறாங்க. கால்நடையில் என்ன பிரச்சனைனாங்க, 24x7 365 24 மணி நேரம் வேலை செய்யணும், வாரத்தில் 7 நாள் வேலை செய்யணும், 365 நாள் வருஷத்தில் வேலை செய்யணும். உங்களுக்கு வந்து அதுக்கு லீவே கிடையாது, நீங்கள் உடம்பு சரியில்லாமல் நீங்கள் படுத்துக்கலாம், பட் மாடு படுக்க முடியாது. ஐடியாஸ், நீங்கள் ஒரு ஒரு சின்ன தொழிலும் பண்ணிகிட்ருக்கணும், நீங்கள் சினிமா ஃபீல்டில் இருங்க, நீங்கள் ஐடி கம்பெனியில் இருங்க, வீக்கெண்ட் ஆனால் ஒரு ஒரு சஸ்டைனபிள் ஃபார்ம் உருவாக்குங்க. கிராமப்புறங்களில் நிறையா பேர் இருக்காங்க வயசானவங்க, அவங்களுக்கு தோட்டம் தொடரவெல்லாம் கிடையாது, அவங்கள அங்கே ஒரு வீடு கட்டி கொடுத்து அங்கே அங்கே வந்து குடி வைங்க, அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு சின்ன பாண்டு போடுங்க. 33% ஒரு தோட்டத்தில் வந்து குளமாகவும், 33% குப்பை மேடாகவும், 1% நம்ம வாழ்வதற்கும், 33%ல விவசாயம் பண்ணுங்க. 33% களிமண், ஒரு 33% மண், நல்ல செம்மண், 33% மணல் சாணி, இந்த மூணையும் கலக்கிக்கிறீங்க. கலக்கிட்டு விதைகளை உள்ளே வச்சு 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 ரவுண்ட் ரவுண்டாக பால் பாலாக பிடிச்சி 24 hours வச்சிட்டிங்கன்னா ட்ரை ஆயிரும். அதை நீங்கள் எந்த இடத்துல வந்தாலும் வீசி விடலாம். அதனால் மழை மழை காலத்தில் வீசி விட்டிங்கன்னா அது வந்து அந்த அதை ஜெர்மினேட் ஆயிரும். அப்புறம் சாணி இருக்கங்காட்டி எந்த ஃபங்கல் அட்டாக்கும் அந்த விதைக்கு இருக்காது, அது ஃபங்கி சைடாக ஆக்ட் பண்ணிக்கும் சாணி. ஸோ அதில் கொண்டே உள்ள அங்கங்கே உளுந்து அங்கங்கே அங்கே 100 போட்டிங்கன்னா மேபி 10-20 முளைக்கும். நம்ம ஐடியா அதுதான், காஸ்ட் இஸ் வெரி சீப். நீங்கள் ஒரு 40 ரூபாய்க்கு நர்சரி போட்டு அந்த வேலைலாம் கிடையாது. ஸோ ஏற்கனவே கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக மரங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இன்னும் ஈஸியாக ஜெர்மினேட் ஆகும். உடனே ஒன்று ஆடு மாடு அங்கே மேயாமல் இருக்கணும். வீசி விட்டிங்கன்னா அங்கேயே முட்டி 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 அது வர ஆரம்பிச்சிடும். எந்த விதை வேணாலும் போடலாம், நேட்டிவ் விதைகள் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக நல்லா பெட்டராக வரும். நம்ம ஊருக்கு தகுந்த விதைகளை நம்ம அங்கே போடணும், அது போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த 150 வகைங்கிறது மிக மிக தவறான ஒரு கருத்து. அதுவும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் யாரோ கிளப்பி விட்டது, வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ. அது எப்படின்னாங்க, அதில் அந்த அதை நான் படித்து பார்த்துருக்கேன். அதில் வந்து கூட்டமாடு, காரிமாடு, செவளமாடு, மயிலமாடு, மொன்னவால் மாடு இப்படி எல்லாம் லிஸ்ட்டு சொல்லியிருக்கான். இது எல்லாம் வந்து காரண பெயர். குட்டமாடுனா மாடு குட்டையாக இருந்தால், ஒத்த கொம்பு மாடுனா ஒரு கொம்பு உடஞ்சி போயிருக்கு மாட்டுக்கு, அது ஒத்த கொம்பு மாடு. மொன்னவால் மாடுனா வாழை கொண்டு அடித்து வாழை உடஞ்சிருக்கும், அது அது மொன்னவால் மாடு. காரண பெயரை போய் இத்தனை வகையான மாட்டினங்கள் தமிழ்நாட்டில் இருந்தது வெள்ளக்காரன் வந்து கெடுத்துட்டாங்கிறது ஒரு ஒரு முழுக்க 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 ஒரு மடத்தனமான பொய். தமிழ்நாட்டில் 6 வகையான மாட்டினங்கள் தான் இருக்குதுங்க. மேற்கு தமிழ்நாடு, மேற்கே கோவை, கிழக்கே கரூர், தெற்கே திண்டுக்கல், வடக்கே நாமக்கல் சேலம், இந்த பகுதியில் இருக்கிறது காங்கேயம். ஈரோட்டுக்கு அருகே அந்தியூர் தாலுக்காவில் பர்கூர் மலையில் இருக்கிறது பர்கூர் செம்மறை என்ற பர்கூர் மாடு. ஆலாம்பாடி என்ற ஒரு மாட்டிடம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது, அது கிட்டத்தட்ட இன்றைக்கி அழிவின் விளிம்பில் இருக்குது. கிழக்கு தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூரில் ஒரு பகுதி, இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உம்பளச்சேரிங்கிற ஒரு மாட்டிடம், குட்டை மாடு மிக சிறப்பான அழகான ஒரு மாடு. மதுரை சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, புளியகுளம் என்ற ஒரு மாட்டினம் இருக்குது. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாட்டினங்கள். மதுரைக்கு தெக்க கீழே போனீங்கன்னா நெல்லை குட்டைன்னு ஒரு மாடு இருக்கும். அதே மாதிரி சேலம் தாண்டி ஆத்தூர் தாண்டிட்டிங்கன்னா விழுப்புரத்துலேருந்து எடுத்துட்டிங்கன்னா தொண்டை மண்டல குட்டைன்னு ஒரு மாடு இருக்கும். அந்த தொண்டை மண்டல குட்டையும் நெல்லை குட்டையும் ஒரே மாடு. அக்கார்டிங் டு என்பி ஏரியா தமிழ்நாட்டில் 5 வகையான மாட்டினங்கள் இன்றைக்கி இருக்குது. ஆறில் ஆலாம்பாடி இஸ் நோ மோர். சோஷியல் மீடியாவில் இருக்கிறத சீரியஸாக எடுத்துக்காதீங்க. சரித்திரம் தெரியணும் அப்படின்னா தயவு செய்து சரித்திரம் படித்த ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட போங்க, பக்கத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டிக்கு போங்க, ஒரு நூலகத்துக்கு போங்க, 3 விதமான புத்தகங்கள் அதை பற்றி தேடி படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. சும் மொழி மீது பற்றிருந்தால் உன் மொழியை காப்பாற்று, உன் மதத்து மீது பற்றிருந்தால் உன் மதத்தில் என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்ய முடியுமோ அதை வந்து செய்யுங்க. ஏழை குழந்தைங்க அந்த மதத்தில் இருக்கவங்க படிக்க வைங்க, கோயிலில் போய் ஒன்று செய்யுங்க. இதெல்லாம் செய்கிறத விட்டுட்டு அடுத்தவன் மதத்தை திட்டுவதோ, அடுத்தவன் மொழியை திட்டுவதோ, அடுத்தவன் ஜாதியை திட்டுவதோ பண்ணிகிட்டு இருந்தோம்னா இது லாங் டேர்மில் எங்கேயும் போய் சேர மாட்டோம். இந்த விஷயத்தை மட்டும் நம்ம இந்த தலைமுறையை லைட்டாக எங்கேயோ அது தலை தூக்குது, அதை ஜாக்கிரதையாக பார்த்து நம்ம விட்டுட்டோம்னா தான் நம்ம வளருவோம், இல்லாட்டி வளராமல் போயிடுவோம்.